ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள், நான் எல்லாத்தையும் சொல்லணும்னா முழு புத்தகத்தையும் சொல்ல வேண்டும், நான் ஒரு சில சம்பவங்களை மட்டும் நான் சொல்கிறேன். முதலாவது சம்பவமாக நான் பார்ப்பது என்னவென்றால், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சின்ன வயசுல ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார் என்றால், அது தீட்டு இது தீட்டு, கீழ் ஜாதியினரை தொடக்கூடாது. இன்னொன்று, இது 19ஆம் நூற்றாண்டு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறந்த வருடம் 1836ஆம் வருடம். பாருங்க, 1828ஆம் வருடத்தை போல் பிறந்தவர் தான் லாகிரி மகாசயர். இவரும் வங்காளத்துக்காரர், இவரும் வங்காளத்துக்காரர். சரி, இப்போ அவ்வளவு ஏறக்குறைய ஒரு 200 வருடங்களுக்கு முன்பு பிறந்த இவர்கள், இந்தியாவில் அப்பொழுது இந்த தீண்டத்தகாமை என்பது உச்சபட்சத்தில் இருந்த நிலையில், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சின்ன வயதில் எப்படி சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கிறார் என்றால், அது தீட்டு இது தீட்டு, அவர்களுடையெல்லாம் சவகாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் வளர்ந்து வந்தவர் ஒரு கட்டத்தில் பூநூலெல்லாம் கலட்டிட்டாரு, பின்னாடி குடும்பி வச்சிருந்ததெல்லாம் அறுத்துட்டாரு. இதெல்லாம் பெரிய கதை. இதெல்லாம் பண்ணினவர் வந்துட்டு நம்ம தோதாபுரி தான். அவர் தான் வந்துட்டு இதை பூநூல் இதெல்லாம் தூக்கி போட்டாவே நீ சன்னியாசம் உனக்கு கிடைக்கும் என்று அவருக்கு நிர்விகல்ப சமாதியை திணித்தவர் தோதாபுரி. சரி, இப்ப அந்த பூநூல் சன்னியாசம் இதெல்லாம் கலட்டிப்ட்டு நான் சொல்றது, அதாவது என்னன்னா ஒரு சின்ன கம்பாரிசன், சின்ன வயசுல அவர் எப்படி இருந்தார், பின்னாடி எப்படி இருந்தார் அப்படின்னு. பின்னாடி ஒரு பிச்சைக்காரருடைய பாத்திரத்தில் இருக்கும் உணவை எடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் உண்கிறார். பாருங்க, தீட்டு, ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனை தொடக்கூட கூடாது, கண்ணால கூட பார்க்க கூடாது, அவ்வளவு ஒரு தீட்டு, அவன் பக்கத்துல கூட போகக்கூடாது என்று வளர்க்கப்பட்ட ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்தில் பிறந்தவர், அந்த குலத்தை தாண்டி அந்த சன்னியாசம் தரித்த பிறகுதான் தெரியும் எல்லா ஆன்மாக்களும் ஒன்று என்று. அப்போ இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த சம்பவத்தை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், மதத்தை கடந்ததுதான் ஆன்மீகம். நீங்க மதம் தான் கடவுள், அதுதான் சாமி. நான் பிராமணன், நான் சாமி கும்பிடுறேன், நான் கிறிஸ்தவன், நான் சாமி கும்பிடுறேன், அதை கடந்ததுதான் உண்மையான நிலை என்பதை இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்க்கையிலிருந்து நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாருங்க, ஒரு கட்டத்துல வந்துட்டு இந்த மாதிரி பித்து பிடிச்சு கிடந்தாரு பாத்தீங்களா. அப்ப அந்த கோயில், அந்த தட்சிணேஸ்வர் கோயிலுடைய ஒரு நிர்வாகி என்ன பண்ணாருன்னா, அவர் ரொம்ப நல்லவர், அவர் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு விபச்சார விடுதிக்கு செல்கிறார். சரி, இப்படியெல்லாம் போனோம்னா கூட அவருக்கு கொஞ்சம் குறையும், கொஞ்சம் விந்து வெளியேறினால், அந்த காமத்தை சுவைத்தால் கொஞ்சம் நார்மல் ஆயிடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இதான் உலகில் சார்ந்த மக்களுடைய தவறான எண்ணம், அப்படி நினைத்து கொண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரை அழைத்து செல்கிறார். உள்ளே சென்று கதவை சாத்துகிறார். அங்கே உள்ளே அந்த பெண்மணிகள், அவர்கள் அந்த ஒரு நாள் இரவு முழுவதும் இருந்து விட்டு அடுத்த நாள் இரவு வந்து இந்த நிர்வாகியிடம் சொல்லி அழுகிறார்கள். என்னையா, நீங்கள் யாரை அழைத்து வந்து விட்டீர்கள், இவர் எங்களை எல்லாம் ஒரு அன்னையை போல் பார்க்கிறார், எங்களிடமெல்லாம் ஒரு அன்னையை போல் கொஞ்சி கொஞ்சி பேசுகிறார், இவரை குழந்தையாக இருக்கிறார், இவரை போய் வந்து எங்ககிட்ட கூட்டிட்டு வந்துட்டீங்களேன்னு அந்த பெண்மணிகள் சொல்லி அழுததை ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வரலாறில் பதிவு செய்கிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த மனிதரை சந்திரமணி கல்யாணம் செய்து விட வேண்டும் என்று சாரதா தேவியிடம் ஒப்படைத்திருக்கிறார். நான் எல்லா பதிவுகளிலும் சொல்வது இதுதான், அம்மாக்கள் ஒவ்வொரு ஆன்மீகவாதியில் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள். சரி, நான் மூன்றாவது ஒரு விஷயத்திற்கு நான் வருகிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மரணம், அவருக்கு கேன்சர் வருவதற்கான காரணம் என்ன, புற்றுநோய் வருவதற்கான காரணம் என்ன. நான் நிறைய மகான்களுடைய மரணத்தை நான் பார்க்கிறேன், அவர்களுக்கெல்லாம் இது போன்ற பெரிய பெரிய, ஏன் ரமண மகரிஷிக்கு புற்றுநோய், யோகிராம் சரத்குமாருக்கு புற்றுநோய், புத்தருடைய மரணத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வாந்தியும் வேதியுமாக 4 நாட்கள் இருந்து இறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உங்களுக்கு தெரியும், சிலுவையில் அறையப்பட்டு இறந்திருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் வாயில் புற்றுநோய், இவர்களுக்கெல்லாம் ஏன் இப்படி நிகழ்கிறது என்கிற அலசலை நிறைய பேர் செய்திருக்கிறார்கள், நானும் தொட்டு விட்டு செல்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய மரணமாக, கொடூரமான மரணங்கள் வந்து சேர்வதற்கான காரணம் என்னவென்றால், இவர்களிடமெல்லாம், இந்த ஆன்மீகவாதிகளிடமெல்லாம் வந்து சேர்வது பாசிட்டிவ் வைப்ரேஷன், எக்கச்சக்கமான நேர்மறை அதிர்வுகள் வந்து சேர்வதனால், அவர்களிடம் வரும் நபர்கள் துன்பத்தை சுமந்து கொண்டு வரும்பொழுது, துன்பம் என்றால் என்ன, அது ஒரு எதிர்மறை அதிர்வு, நெகட்டிவ் வைப்ரேஷன், அதை தூக்கி கொண்டு வந்து, ஐயா கடவுளே
என் வாழ்க்கையில் இப்படி ஒரு துன்பம், இல்லட்டா எனக்கு உடம்பு முடியல, இல்லட்டா என் கணவருடன் சண்டை, ஏதோ ஒரு துன்பத்தை சுமந்து கொண்டு இது போன்ற ஆன்மீகவாதிகளை வந்து சந்திக்கும் பொழுது என்ன நிகழ்கிறது என்றால், இங்க இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொஞ்சம் அங்க போயிட்டு அங்க இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் இங்கே வருகிறது. இதுதான் உண்மையான அறிவியல் பூர்வமான உண்மை. இந்த வைப்ரேஷன் அங்க போயிட்டு அவர்களுக்கு அது நல்லது செய்து விடுகிறது. அதனால தான் எல்லோரும் சித்தரை சென்று சந்திக்கிறார்கள். நான் அவர் போய் பார்த்துட்டு வந்தேன், என் குடும்பத்தில் நல்லது நிகழ்கிறது என்றால் காரணம் என்ன? என்னுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன், அவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் அள்ளிட்டு வந்துட்டேன். இப்படி ஒரு மகான் எக்கச்சக்கமான துன்பம் சுமந்து கொண்டும் மனிதர்களை சந்திக்கும் பொழுது அவர்களிடம் இருக்கும், இவர் வேண்டாம் என்று நினைத்தால் கூட அவர்களிடம் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனால் உறிஞ்சப்படும். அவர்களிடம் இருக்கும் அந்த எதிர்மறை அதிர்வுகள், அந்த ஆப்போசிட் வைப்ரேஷன் எல்லாம் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை உறிஞ்சிக்கொள்ளும். இப்படி நிறைய ஒவ்வொரு நாளும் வந்து வந்து பார்க்கிற மனிதர்களினால் ஆனதுதான் ரமண மகரிஷிக்கும் புற்றுநோய், ராம்சரத்குமார் யோகிராம் சரத்குமாருக்கும் புற்றுநோய், புத்தருக்கும் அதே விஷயம், இயேசு கிறிஸ்துக்கும் அதே விஷயம், இந்த பரமஹம்சர் யோகானந்த பரமஹம்சருக்கும் அதே விஷயம் என்பது என்னுடைய புரிதல். கடைசியாக ஒரே ஒரு நிகழ்வை நான் சொல்லிவிட்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடைசியில் அவருக்கு உலக விஷயங்கள் எல்லாவற்றையும் துறந்த கடைசி நிலையில் சீடர்களிடம் போதனை செய்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம், ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன், கிச்சனுக்குள்ள போய் சாரதா தேவி சமைத்துக் கொண்டிருக்கிற சமையலை பார்த்து விட்டு, பாத்திரத்தை எல்லாம் பார்த்து விட்டு, என்ன இன்னைக்கு சமையல், ஆஹா இது பண்ணியிருக்கியா இது பண்ணியிருக்கியான்லாம் சொல்லிட்டு வருவதை சாரதா தேவியும் சொல்லி இருக்கிறார். என்னங்க நீங்க ஒரு பரமஹம்சர் இப்படி எல்லாம் சாப்பாட்டுக்கு போயிட்டு நாக்குல இருந்து உங்களுக்கு எச்சி வருது? நிறைய சீடர்களும் தலைமை சீடர்களும் சொல்லி இருக்கிறார்கள், ஐயா நீங்கள் பரமஹம்சர் என்னையா இப்படி ஒரு சாப்பாட்டுக்கு போயிட்டு தொட்டிக்கிட்டு இருக்கீங்களே என்று கேட்ட பொழுது அவர் சொன்னது, நான் எல்லாவற்றையும் துறந்து விட்டேன், ஏதையாவது ஒன்றையாவது நான் பற்றி கொண்டு இருந்தால்தான் இந்த உலகத்தில் நான் உயிருடன் இருக்க முடியும். அப்படி நான் தொட்டுக்கொண்டு இல்லை என்றால் நான் என் ஆன்மா இந்த உடலை விட்டு சென்றுவிடும். எல்லா மகான்களும் இப்படித்தான் செய்வார்கள், எதையாவது ஒன்றை தொட்டுக் கொண்டிருப்பார்கள், காமத்தையாவது தொட்டுக் கொண்டிருப்பார்கள். நான் இந்த சாப்பாட்டை தொட்டுக் கொண்டிருக்கிறேன், வேண்டுமென்றால் நான் ஒன்று சொல்கிறேன். நான் என்றைக்கு சாப்பாட்டின் மீது முகம் சொலிக்கிறேனோ அன்றிலிருந்து ஆரம்பித்து 3 நாளில் நான் இறந்து விடுவேன் என்று சொன்னார். உண்மையிலேயே சாரதா தேவி அம்மையார் அவர் 1886 ஆகஸ்ட் 13 சாப்பாடு கொண்டு வந்த பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் முகம் சுளித்தவாறு ஐயோ என்று சொல்லி இருக்க, எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். 1886 ராமகிருஷ்ண பரமஹம்சர் மரணம் அடைகிறார். பெருமக்களே, நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு நான் சொல்ல வருவது என்ன? நிறைய பதிவுகளில் நான் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துதான் இந்த பதிவில் நான் ஒற்றை சாரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆன்மீகம் தரித்து உங்களுடைய மகன் செல்கிறான் என்பது உங்களுக்கு புரிகிறதா? உதவி கூட செய்ய வேண்டாம், தயவு செய்து உபத்திரவாதம் செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நிறைய அம்மாக்கள் தன்னுடைய பிள்ளை இது போன்று ஆன்மீகத்தில் பித்து பிடித்து தெரிகிறான், அவனை நான் காப்பாற்றி விடுவேன் என்று ஏதோ செய்து உபத்திரவதம் செய்து விடுகிறீர்கள். சாரதா தேவியை பொறுத்து அவர் கொஞ்சம் ஆன்மீகத்திற்குள் வந்து கொண்டார். வேறு ஏதோ ஒரு பெண்மணி தனக்கு குழந்தை வேண்டும், தனக்கு காமம் வேண்டும், இந்த மனிதன் எனக்கு அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றி தர மாட்டேன் என்கிறான் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த பெண்மணியின் வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்று இந்த அம்மாக்கள் புரிந்து கொள்வது இல்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டாக பதிவு செய்து, உங்களுடைய பிள்ளை ஆன்மீகத்தில் நுழைவதற்கான சாயல் உங்களுக்கு தெரிந்தால் உதவி கூட செய்ய வேண்டாம். அது ஒரு பெரிய விஷயம், அது அடுத்த நிலை, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். கொஞ்சபட்சம் உபத்திரவாதம் செய்யாமல் உங்களுடைய அந்த பணியை அப்படியே நிறுத்தி கொண்டு விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள். அவர் தன் போக்கை பார்த்து சென்று விடுவார், எங்கே சென்று செல்ல வேண்டுமோ சென்று விடுவார். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பொதுமக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான். அன்னைமார்களே, உங்களுடைய பிள்ளைகள் ஆன்மீகவாதியாக வந்தால் விட்டு விடுங்கள், துன்பம் செய்யாதீர்கள், திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று அவருடைய வாழ்க்கையையும் இன்னொரு பெண்மணியுடைய வாழ்க்கையையும் அழித்து விடாதீர்கள். நன்றி.